சனாதனத்திற்கு எதிராக பேசுவோரி நாக்கை பிடுங்குவோம் உதயநிதிக்கு பகிரங்க மிரட்டல் மத்திய ஜல்சக்தி அமைச்சர் கஜேந்திர சிங் சௌஹாத் சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் தொடர்பாக பேசிய அவர் சனாதனத்திற்கு எதிராக பேசுவோரி நாக்கை பிடுங்குவோம் கண்ணை நோண்டுவோம் என மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் சௌகாத் உதயநிதிக்கு பகிரங்கமாக மிரட்டல் விடுத்துள்ளார் சனாதனத்திற்கு எதிராக பேசும் யாரும் அரசியல் அதிகாரம் அந்தஸ்து தக்க வைக்க முடியாது நமது முன்னோர்கள் த தங்கள் உயிரை வைத்து சனாதன தர்மத்தை பாதுகாத்தவர் சனாதனத்தை ஒழிப்பதாக பேசுபவர்களை நாங்கள் பொறுத்து கொள்ள மாட்டோம் என எச்சரித்தார் சனாதனம் தொடர்பாக உதயநிதி ஸ்டாலினுக்கு உரிய பதிலடி கொடுக்க பிரதமர் மோடி அறிவுறுத்தியதாக கூறப்படும் நிலையில் மத்திய அமைச்சர் மிரட்டல் தோனியில் இவ்வாறு பேசியுள்ளார் இப்படியாக எதிர்ப்பு கருத்துக்கள் எழுந்து வரும் நிலையில் தமிழ்நாடு அமைச்சர்கள் சனாதன எரிப்பில் உறுதியாக இருக்கின்றன இந்த நிலையில் தமிழக அரசு வெளியிட்டுள்ள பள்ளி நூட பாடநூலில் சனாதனம் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் இடம்பெற்றிருப்பதாக குற்றச்சாட்டுகள் மேலிருந்திருக்கின்றன அதாவது தமிழக அரசின் பனிரெண்டாம் வகுப்பு அறிவியலில் இந்திய பா பண்பாடு என்னும் பாட புத்தகத்தில் அமைச்சர் உதயநிதி கூறிய கருத்துக்கு எதிராக சனாதனம் ஒரு அறம் வர்ணசாஸ்திரத்தில் உயர்ந்த தாழ்வு இல்லை என குறிப்பிடப்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் சோசியல் மீடியாக்களில் இது தொடர்பாக வாதங்கள் அதிகரித்துள்ள நிலையில் இந்த புத்தகம் கடந்த ரெண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு அப்போது அதிமுக ஆட்சி காலத்தில் அச்சிடப்பட்டது எனவே தமிழக அரசு இதனை மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை எழுந்து வருகின்றன